ஜோ நேரா போய் உன் லவ் கிளிக் பண்ற டெவலப் பண்ற நான் அதை இன்னைக்கு பிரிண்ட் போட்டு பாக்குறேன் டேய் வேணாண்டா அதெல்லாம் தெரியாது அஞ்சலி கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்றேன் டேய் அஞ்சலி தப்பா நினைச்சுக்கோடா அப்ப தாமரை கிட்ட சொல்லு டேய் போட ஹாய் அஞ்சலி ஹாய் ஜோ என்ன எனக்கு ஜோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் உங்ககிட்ட ஒன்று அது எப்படி இவன் எப்போ லவ் பண்ணுவான் நான் எப்போ போட்டோ எடுக்கிறது அண்ணா அஞ்சலி அம்மாவை பார்க்கணுமா என்னென்னமோ சொல்கிறாரு ஒன்றும் புரியல புரியலையா தமிழில் தானே பேசுகிறாரு சார் எம் கவலமிக்கு ஏமி பிரீத்தி பிரீத்தியா பிரீத்திலாம் அப்படி யாரும் இல்லையா ஹலோ ஹலோ பிரீத்தி என்ன லூஸ் மாதிரி போகிறான் ஒருவேளை புதுசாக அட்மிட் ஆன பேஷண்ட்டோ பிரீத்தி என்ன பிரீத்தியா என்ன எப்படி பார்க்குற என்ன ஒன்று தெரியல தியாகு உன் தியாகுமா தியாகு என்ன சொல்றீங்க யார் நீங்க சார் சார் நான் அவங்களுடைய புருஷன் ஷீ இஸ் மை வைஃப் என் பொண்டாட்டி மை வைஃப் சார் ஐம் தியாகு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உனக்கு உனக்கு என்னம்மா நடந்துச்சு உன்னை நாகப்பட்டினத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் சொன்னாங்க திடீர்னு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கே எதுக்கு போனேன் பிரீத்தி பேசுடா தியாகுமா என்ன உனக்கு தெரியல ஹலோ அவளையே அவளுக்கு யாருன்னு தெரியாது உன்னை எப்படியா தெரியும் சார் திருவண்ணாமலை கோயிலில் வச்சு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு ஆடி மாதம் அது இதுன்னு சொல்லி எங்கள் ஹனிமூனை கூட தள்ளி வச்சுட்டாங்க திடீர்னு ஒரு நாள் ஆஃபீஸுக்கு போகணுன்னு வருது இவளை காணும்னு சொல்லி உன்னை 6 மாதமாக நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அதுக்கப்புறம் தான் சார் உங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் என் பொண்டாட்டியை கூட்டு போயிடலான்னு வந்துட்டேன் சார் இவ தான் உன் பொண்டாட்டி எப்படி சார் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க என்ன சார் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க என் பொண்டாட்டி எனக்கு தெரியாதா நாங்கள் கல்யாணத்தில் இருந்து போட்டு வருது சார் வேணா பாருங்க என்னங்க சார் பாருங்க மிஸ்டர் தியாகு உங்கள் ஒய்ஃப் பிரீத்தியை பற்றி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா இப்போது அவர் குழந்தை மாதிரி நல்லா பார்த்துக்கணும் புரியுது மதர் நாங்கள் சென்னை போனதும் ஒரு பெஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக வைத்தியம் பார்க்குறேன் பிரீத்தியை நான் மறுபடியும் பார்ப்பேனான்னு தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அவள் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல மதர் நன்றி சொல்கிறதா இருந்தால் அந்த ஜோக் தான் சொல்லணும் அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அதை கொடுத்துட்டு போறியா உன் ஞாபகமாக நான் வச்சுக்கிறேனே இந்தாங்க மதர் வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் ஜோ நீங்கள் சென்னை வரும்போது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போய் பஸ் பிடிச்சி அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிக்கணும் இங்கே வேறு அடிக்கடி பஸ் இல்லைன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் கிளம்புறோம் ஓகே ஓகே பாய் ம் சொல்லிட்டு வாமா தேங்க்யூ மேடம் நான் வரேன் ஜோ ஆல் தி பெஸ்ட் அஞ்சலி சாரி பிரீத்தி என்னோட பேர் எதுவாக இருந்தாலும் இனிமே என் பேர் அஞ்சலி தான் ஜோ அஞ்சலி கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம கூட பழகினா இருந்தாலும் அவன் நம்மளை விட்டு போகும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவ்வளவு அக்கறையா கவனிச்சுட்ட உனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் புருஷனோட வாழ போறவள மனசார வாழ்த்தணும் மாதர் டேய் அவங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா
ஆறு மாசத்துக்கு முன்னாடி சந்திரமுகி படம் எப்ப ரிலீஸ் ஆச்சு? மூணு வாரம். இங்க பாருங்க போட்டோக்கு பின்னாடி சந்திரமுகி போஸ்டர் ஒட்டிங்க. ஏய் சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகும்போது அஞ்சலி நம்ம ஹோமுக்கே வந்துட்டாடா. அவன் ஃப்ராட் ஆவன். போட்டோ மாத்திங்களா? ஐயோ ஜோ, எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. டேய் எந்த பஸ்ல போறேன்னு சொன்ன? மேட்டுப்பாளையம் பஸ். தெரியல, ஆனா இனிமே உன்னை யார் கூடயும் அனுப்ப மாட்டேன். Ha ha ha!
என்ன என்ன ஆச்சு அஞ்சலி? மறுபடியும் அந்த கனவா? ஆமா ஜோ, என்ன யாரோ கொலை பண்ண வர மாதிரி இருக்கு. ஆனா அது யாருன்னு மட்டும் எனக்கு தெரியல.